கழுகுக்கு மூக்கல வேர்த்த மாதிரி திடீர்னு ராஜா வந்து அந்த காரியத்தை கெடுத்துட்டான். அவன் மட்டும் அந்த சமயத்துல வரல, வந்துட்டான அப்புறம் வரல. டேய், அன்னைக்கே நான் சொன்னேனே, அந்த ராஜாக்கு புத்தி மாத்திரம் இல்ல, சக்தி இருக்குன்னு. போய் இப்ப சொன்னீர, இன்னொரு வாட்டி என் மூஞ்சி பார்த்து சொல்லணும். ராஜாக்கு புத்தி சக்தி குருவாயிரப்பா. அதான் ஏன் சோத்தையே தின்னுட்டு எனக்கே குளிப்பறிக்கிறியா? பத்தாக்குறைக்கு அந்த பயலை பத்தி பாராட்டு பத்திரம் வேற படிக்கிறியா? ஏ துளசி ஐயா, சீக்கிரமா போய் அந்த கல்லு பட்டி ரங்கன வர சொல்லு. நாங்க இருக்கும்போது அவன் எதுக்கியா? நீங்க எல்லாம் வாங்க தாண்டா லாய்க்கு, குடுக்கறதுக்கு அவன் தாண்டா சரியா? நான் சரியா கவலையே படாதீங்க, எழுத்து வாங்கிடுறேன். அவோ பிரியா, அவோ பிரியா, குலாபி. என்னது ஐயா ஐயா ஜிங்கோ? அவோ பிரியா ரசகுல்லா, அவோ யக்கோய். குலாபி ரசகுல்லா ஜகோலி மாலோத்ரா. யார் பண்ணி என்ன தெரியலையாக்கா? தெரியலையே, யார் நீ? உன்ன மாதிரி அக்காக்களுக்கு என்ன நிச்சயமா தெரிஞ்சிருக்கணுமே. சீக்கிரமா சொல்லு, எனக்கு வெளியில வேலை இருக்கு. எனக்கும் உள்ள நிறைய வேலை இருக்கு. விவரமா விளக்கி சொல்லிடுறேன். செங்கிப்பட்டி செமீன், செங்கிப்பட்டி செமீன் பெரிய செமீன். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒண்ணும் இல்ல, அது நல்லாத்தே இருக்கு. அங்க 3000 ஏக்கர்ல நிலம், நடுவுல 4000 தென்னை மரம், சென்டர்ல பெரிய அரமணை மாதிரி வீடு. அங்க 500 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல 300 ஆம்பளை, 200 பொம்பளை, கொசுரு 5 பேர். என்ன மாதிரி? அவ்வளவுதானே? என்னது படக்குன்னு கிளம்பிட்டீகே? எக்கோய் எக்கோய், மேத்தர பாதியிலே விட்டுட்டீங்களே. மெட்ராஸ்ல வடக்கையும் தெக்கையுமா அலையுதே நீளமா. என்னது பஸ் அதுல 50 60 இவளுக்கு தீ சொந்தம். பீச் இல்ல பீச்சி, அதான் சமுத்திரம் அங்க நிக்குதே. என்னது கப்பல், அது எல்லாமே இவளுக்கு தீ சொந்தம். இது தவிர ஏகப்பட்ட நஞ்ச, ஏகப்பட்ட புஞ்ச, ஏகப்பட்ட கு நிறைய வச்சிருக்காங்க. வந்திருக்காரு. தேகோ தேகோ. இவர் தான் அந்த ஜமீன்தாரா? ஆமா, இது இல்ல, இவரு ஜமீன்தார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு. அடச்ச, ஏன்கா சலிச்சுக்கிற? இவரு 2500 ஏக்கர்ல நிலம் வச்சிருக்காரா? வாங்க போறாரு. சமீபத்துலதே அரசியல சேர்ந்திருக்காரு, விறுவிறுன்னு சம்பாரிச்சிருவாரு. எக்கோ வாங்க, உள்ள வாங்க. எனக்கு எல்லா கஸ்டமரும் ஒண்ணுதான், ஜமீன்தாரா இருந்தாலும் சரி, ஜவுளி கடை வியாபாரியா இருந்தாலும் சரி. ஆமா, அக்கா பெரிய பொது உடமவாதி. நீ நினைக்கிற மாதிரி கஸ்டமர் இல்லனா? இவ்வளவு பேச்சு பேசுறேன் எதுக்காக? இவர் கூட்டிட்டு வந்திருக்க விஷயம் இருக்குக்கா. மேட்டரை மெதுவா எடுத்து விடுவாக வர்றேன். நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? நானா? என்ன சொல்றீங்க? இங்க பாரு, நேரடியா விஷயத்துக்கு வரேன். உன்னால ஒரு காரி ஆகணும், எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன். சொல்றது செய். நான் ஒரு பொண்ணு காதலிச்சேன், வசதியான மாப்பிள்ள கிடைச்சதும் என்ன ஒதுக்கிட்டு அவனை கட்டிக்கிட்டான். இப்போ அவ புருஷன் ஒரு கொலைக்கேஸ்ல மாட்டிட்டு இருக்கான். நான் அவளை பழி வாங்கறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அவன் உனக்கு தெரியாது, இருந்தாலும் அவன் உன்னோட கஸ்டமர். நீ கோர்ட்ல போய் சாட்சி சொல்லணும். அதெல்லாம் என்னால முடியாது, தயவு செஞ்சு போயிடுங்க. எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன்னு சொன்னேன்ல. நான் செய்யறது பாவத்தொழில் தான், ஆனா இன்னொரு பொண்ணோட பாவமும் சாபமும் எனக்கு வேண்டாங்க. முதல் தடவை செய்யும்போது தான் பாவம், இரண்டாவது தடவை செய்யும்போது அது தொழில். சுந்தரங்கிறவரும் கஸ்டமர் ஏற்கனவே நீ கோட்ல சொன்ன, அத போல இன்னொருத்தர் பத்தி சொன்ன. அது சுந்தரம் அப்பப்போ இங்க வந்துட்டு போறது உண்டு. அதான் போய் சொல்லக்கூடாது. சுந்தரம் உன்னை பார்த்தது கூட கிடையாது. சொல்லு உண்மை, சொல்லு உனக்கு சுந்தரத்தை தெரியுமா?
கோர்ட்ல நீ சொன்னது பொய்தானே? சொல்லு, பொய்தானே? ஆமாங்க. யாரோ உன்னை கட்டாயப்படுத்தி பணம் கொடுத்திருக்காங்க, நீயும் பொய் சாட்சி சொல்லியிருக்க. அந்த பொய் சொல்றதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்களோ அதை விட ரெண்டு பங்கு பணம் நான் கொடுக்கறேன். உண்மையை சொல்றேன். வேணாங்க, பணம் எதுவும் வேணாம். கோர்ட்ல நீங்க என்ன சொல்ல சொல்றீங்களோ அப்படியே சொல்றேன். நான் சொல்ற மாதிரி சொல்ல வேணாம், உண்மை எதுவோ அதை சொன்னா போதும். சுந்தரவும் கஸ்டமரா? இல்லைங்க. ஒரு தடவையாவது சுந்தரவனை தேடி வந்திருக்காரா? இல்லைங்க. இதையே கோர்ட்ல சொன்னா போதும்.